இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் நிச்சயமா லட்சியம் இருக்கும், கனவு இருக்கும். தன்னோட வாழ்க்கையில எப்படியாவது அந்த வெற்றி எல்லையை அடையணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா ஐந்தறிவு ஜீவன்களுக்கு வந்து தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியும், வார்த்தைகளால இல்ல. ஆனா ஆறறிவு ஜீவன்களான மனிதர்களுக்கு தன்னோட உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லாமே வெளிப்படுத்த முடியும், வார்த்தைகளால. அந்த வாழ்க்கையில நம்ம ஒரு எல்லை அடையணும்னா அதுக்கு நிச்சயமா நமக்கு வேணும் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாததுனாலதான் நிறைய பேர் தன்னோட பயணத்தை வந்து பாதியிலேயே விட்டுட்டு பின்தங்கி வந்துடுறாங்க தோல்விங்கிற ஒரு பயத்தில். சரி, நாம இப்போ தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்குண்டான ஐந்து வழிகளை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் வழி எல்லோருக்குமே தெரியும், பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு நிச்சயமா யோசிக்கும் திறன் குறையதான் செய்யும். ஆனா அதுல சிறந்து விளங்கியவர்கள் மட்டும்தான் தன்னம்பிக்கை உடையவர்கள். எப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது, அந்த ப்ராப்ளம், அதாவது வந்து தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு முதல் வழியான அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான போதிய அளவிலான அறிவு நமக்கு வேணும். ஒரு பிரச்சனை எப்போ வரும்? தவறுகள் நடக்கும் பொழுது பிரச்சனை வரும், இல்லை இடர்பாடுகள் எதிர்பாராத விதமாக யாராலையும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஏற்படுத்தும். அது மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும். அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வேணாலும் வரும், அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது உடனே டக்குனு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்காம அதை பொறுமையாக யோசிக்க தெரியும். பொறுமையாக யோசிக்கலை அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நம்ம அடுத்த கட்டத்தில் நகரவே முடியாது. அப்போ முதல்ல தேவை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இரண்டாவது, டு நோ அபவுட் யுவர் வீக்னஸ் ஸ்ட்ரென்த், ரெண்டுமே தான். அதாவது நம்மளோட பலம் பலவீனம் இரண்டுமே நமக்கு தெரிஞ்சிடணும். தன்னம்பிக்கை வளராமல் போறதுக்கு முதல் காரணமான அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இல்லை, அந்த பிரச்சனைகள் எதிர்கொள்வதற்கு உண்டான போதிய அறிவு இல்லைன்னா நம்மளோட பலவீனம் நம்மளை கண்டிப்பாக முடிச்சிடும். நமக்குள்ளே வந்து பார்த்தோம்னா சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள தெரியாமல், சில எதிர்ப்புகளை எதிர்கொள்ள தெரியாமல் நம்ம பின்தங்கி போகிறதுக்கு முதல் காரணம் நம்மளோட வீக்னஸ் தான். எல்லோருக்குமே தெரியும் நம்மளோட வீக்னஸ் என்னென்னு, ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நம்மளோட பலம் என்னென்னு? நமக்குள்ளேயே சில அற்புதமான அறிவுகள் இருக்கும், சில திறமைகள் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் நம்ம பின்தங்கி போயிடலாம். ஏன், மாணவர்கள் இருக்கட்டும், நிறைய பேர் தங்களுக்கு நிறைய விஷயங்களை பேசணும், நம்மளும் எல்லோருக்கும் மாதிரி பேசணும், எல்லோரும் மாதிரி பாடணும், நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தணும்னு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து முன்னாடி நின்று அந்த ஸ்டேஜில் எல்லோரும் முன்னாடியும் பேசவும் முடியாது. ஏன்னா நம்மளை பார்த்து எல்லோரும் சிரிச்சுடுவாங்கிற ஒரு பயம் இருக்கும். இதை நீங்கள் வீக்னஸ்ன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நம்மளால் பேச முடியும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளோட பலம். அப்போது தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு முதல்ல அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் அந்த வீக்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம், டு இனிஷியேட், டு கிரியேட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அப்போ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து கிரியேட் பண்ணுற கெப்பாசிட்டி எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு தான் தெரியும் நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிக்கும், யாரை பிடிக்கும். அதாவது பாசிட்டிவான தாட்ஸை வளர்க்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை அப்படின்னா அந்த பயணத்தை வந்து யாராவது வந்து போயிட்டுருப்பாங்க, அதை நம்ம தொடர்ந்து போகலாம். அதாவது நமக்கு பிடிச்ச தலைவர்கள் இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச நடிகர்கள் இருக்காங்க. ஏன், நம்மளோட அப்பா அவர் வந்து நம்மளோட ஹீரோவாக இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்மளோட ஹீரோ. எல்லாத்தோட ஹீரோவும் யார் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல சொல்கிறது தன்னோட தகப்பனார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து பயணித்து வர்றது அவரை பார்த்து தான். அப்போ நமக்கு பிடிச்ச தலைவர்கள், நமக்கு பிடிச்ச நடிகர்களோட பாடல்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு மோட்டிவாக இருக்கும். சில பேர்த்துக்கு கவிதைகள் படிக்கிறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு கதைகள் படிக்கிறது பிடிக்கும். இந்த எழுச்சி கதைகள், எழுச்சி கவிதைகள், எழுச்சி பாடல்கள் இருக்கும், அதை நமக்குள்ளே வந்து நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அப்போது தன்னம்பிக்கை வளர்க்குறக்கு முதல்ல நமக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வேணும், அதுக்கப்புறம் நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் வேணும். அப்போ அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் கொண்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதை நம்ம பின்பற்றினாவே போதும். நமக்கு எது பிடிக்குங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக வந்து அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வளர ஆரம்பிக்கும். அதற்கடுத்தது குட் ரிலேஷன்ஷிப், உறவுகள் மட்டுமே நமக்கு தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிகோலாக இருக்கும். ஏன்னா நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுதே ஒரு தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆசிரியர்களாக இருக்கட்டும்,
இல்லை நம்ம கூட பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்ல உறவுகளோடு இருந்தால் மட்டும்தான் இந்த தன்னம்பிக்கை வளரும். அப்போ நல்ல உறவுகள் வேணும்னா நாம் நல்லா பழகினா தான் நம்ம கூட நல்லா பழகுவோம். நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் பேசுவாங்க. நல்ல உறவுகளோடு நம்ம பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை வளரும். அதற்கடுத்து மிக முக்கியமானது தான் கிரியேட் யுவர் நியூ ஸ்கில்ஸ். அதாவது வந்து முதல் வழி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இரண்டாவது டு நோ அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அடுத்தது குட் ரிலேஷன்ஷிப், அடுத்தது பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்கணும், அதற்கடுத்தது கிரியேட் யுவர் நியூ ஸ்கில்ஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற புதிய அறிவுகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அப்போ தன்னம்பிக்கை வளர்றதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கணும். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம், அது ஜெயிச்சிருச்சு, அது தெரிஞ்சிருச்சு, அடுத்தது அதுலேயே புது விதமான, அதாவது வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு விஷயத்தை தேட சொல்லணும். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையுமே இன்னும் கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக பண்ணணும். இதை தான் சித்கரா சொல்லியிருக்காரு, வின்னர்ஸ் டூன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு. அதாவது எல்லோரும் செய்கிறதையும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத விட எல்லோரும் செய்கிறத வித்தியாசமாக செஞ்சாவே நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ தன்னம்பிக்கையை வளர்க்கணும்னா இந்த ஐந்து வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. பலம் தெரியணும், பலவீனமும் தெரியணும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்மளோட அந்த தன்னம்பிக்கையை வளர்க்குறக்கும் நிச்சயமாக அது வேணும். அப்போது நம்மளை நம்ம மோட்டிவ் பண்ணிக்கணும். அதற்கடுத்தது நல்ல உறவுகளை மேம்படுத்தணும். புதிய அறிவுகளை வந்து நம்ம வளர்த்துக்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ள வந்து தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். இந்த ஐந்து வழிகளை நீங்கள் பின்பற்றுங்க, வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். வணக்கங்களுடனும் நன்றிகளுடனும் உங்கள் பக்கத்தோம் மோதிய சீனிவாசன்.